கைபர் போரிலிருந்து திரும்பும்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடையே உரையாற்றினார்கள். அப்போது இன்று மாலையும் இரவும் நீங்கள் பயணம் செய்து இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் நாளை காலை நீங்கள் நீர்நிலையை சென்றடைவீர்கள் என்று கூறினார்கள். அவ்வாறே மக்கள் யாரும் யாரையும் திரும்பி பார்க்காமல் விரைவாக பயணம் செய்தனர். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடுநிசி நேரம் வரை பயணம் செய்தார்கள். அப்போது நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் இருந்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு லேசாக உறக்கம் வரவே அவர்கள் தமது வாகனத்திலிருந்து சாய்ந்தார்கள். உடனே நான் அவர்களிடம் சென்று அவர்களது உறக்கத்தை கலைக்காமல் அவர்களை தாங்கி பிடித்துக் கொண்டேன். அதையடுத்து அவர்கள் தமது வாகனத்தில் நேராக அமர்ந்து கொண்டார்கள். பிறகு தொடர்ந்து பயணம் செய்து இரவின் பெரும் பகுதி கடந்த போது மீண்டும் உறங்கி தமது வாகனத்திலிருந்து சாய்ந்தார்கள். அப்போதும் நான் அவர்களது உறக்கத்தை கலைக்காமல் அவர்களை தாங்கி பிடித்து கொண்டேன். அதையடுத்து அவர்கள் தமது வாகனத்தில் நேராக அமர்ந்து கொண்டார்கள். பிறகு இன்னும் சிறிது தூரம் பயணம் செய்து இரவின் இறுதி பகுதியான போது முன்னர் இருமுறை சாய்ந்ததை விட மிக பலமாக சாய்ந்து கீழே விழ போனார்கள். உடனே நான் அவர்களிடம் சென்று அவர்களை மீண்டும் தாங்கி பிடித்து கொண்டேன். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது தலையை உயர்த்தி யார் அது என்று கேட்டார்கள். அபு கத்தாதா என்றேன். நீங்கள் எப்போதிலிருந்து என் அருகில் பயணம் செய்து வருகிறீர்கள் என்று கேட்டார்கள். நான் இரவிலிருந்து இவ்வாறு உங்கள் அருகிலேயே பயணம் செய்து வருகிறேன் என்றேன். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வின் தூதரை நீங்கள் காத்த காரணத்தால் அல்லாஹ்வும் உங்களை காப்பானாக என்று பிரார்த்தித்தார்கள். பிறகு நாம் மக்களை விட்டு மறைந்து வெகு தொலைவிற்கு வந்துவிட்டோம் என்று நீங்கள் கருதுகிறீர்களா என கேட்டார்கள். பின்னர் மக்களில் யாரேனும் தென்படுகிறார்களா என்று பாருங்கள் என்றார்கள். நான் இதோ ஒரு பயணி என்றேன். பிறகு இதோ மற்றொரு பயணி என்றேன். இறுதியில் நாங்கள் ஏழு பயணிகள் ஒன்று சேர்ந்து விட்டோம். பின்னர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது பயண வழியிலிருந்து விலகி ஓரிடத்திற்கு சென்று உறங்குவதற்காக தமது தலையை ஓரிடத்தில் சாய்த்தார்கள். பிறகு நீங்கள் எமது தொழுகையை காக்க வேண்டும், நான் உறங்கிவிட்டால் என் உறக்கத்திலிருந்து எழுப்ப வேண்டும் என்றார்கள். ஆனால் நாங்கள் அனைவரும் உறங்கிவிட்டோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் முதலில் கண் விழித்தார்கள். அப்போது சூரிய ஒளி அவர்களது முதுகில் பட்டது. உடனே நாங்கள் திடுக்கிட்டு விழித்தெழுந்தோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடம், இங்கிருந்து உடனே உங்கள் வாகனங்களில் ஏறி புறப்படுங்கள் என்றார்கள். உடனே நாங்கள் வாகனங்களில் ஏறி புறப்பட்டோம். சூரியன் நன்கு உதயமான பின் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது வாகனத்திலிருந்து இறங்கினார்கள். பிறகு தண்ணீர் குவளையை கொண்டு வர சொன்னார்கள். அந்த குவளை எந்நிறத்தில் தான் இருந்தது. அதில் சிறிதளவு தண்ணீரும் இருந்தது. பிறகு அதிலிருந்த தண்ணீரால் சிக்கனமாக உது செய்தார்கள். அதில் சிறிதளவு தண்ணீர் எஞ்சியது. என்னிடம், நமக்காக உமது தண்ணீர் குவளையை பத்திரமாக பார்த்துக்கொள், விரைவில் இதில் ஒரு அதிசய சம்பவம் நிகழவிருக்கிறது என்றார்கள். அடுத்து பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகை அறிவிப்பு செய்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு ரகஅத் ஃபஜ்ருடைய சுன்னத் தொழுதார்கள். பின்னர் அதிகாலை தொழுகையை தொழுதார்கள். இதையெல்லாம் ஒவ்வொரு நாளும் செய்வதை போன்றே அவர்கள் செய்தார்கள். பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாகனத்தில் ஏறி பயணத்தை தொடர்ந்தார்கள். நாங்களும் வாகனத்தில் ஏறி அவர்களுடன் சென்றோம். அப்போது எங்களில் சிலர் சிலரிடம், நமது தொழுகை விஷயத்தில் நாம் செய்துவிட்ட குறைபாட்டிற்கு பரிகாரம் என்ன என்று ரகசியமாக பேசிக்கொண்டோம். பின்னர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அறிவீர், என்னிடம் உங்களுக்கு ஓர் அழகிய முன்மாதிரி இருக்கிறதல்லவா என்று கேட்டுவிட்டு, அறிவீர், உறக்கத்தால் குறைபாடு ஏற்பட்டு விடுவதில்லை,
குறைபாடெல்லாம் ஒரு தொழுகையை மறு தொழுகை நேரம் வரும் வரை தொழாமல் இருப்பதுதான். இவ்வாறு செய்துவிட்டவர் அது பற்றிய உணர்வு வந்தவுடன் தொழுது கொள்ளட்டும். மறுநாளாகிவிட்டால் அந்த நாளின் தொழுகையை உரிய நேரத்தில் தொழுது கொள்ளட்டும் என்றார்கள். பிறகு மக்கள் என்ன செய்து கொண்டிருப்பார்கள் என்று நீங்கள் கருதுகின்றீர்கள் என்று தம்முடன் இருந்த தோழர்களிடம் கேட்டுவிட்டு, மக்கள் தங்களுடைய நபியை காணாமல் தேடிக்கொண்டிருப்பார்கள். அபுபக்கரும் உமரும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு பின்னால் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உங்களை பின்னால் விட்டுவிட்டு சென்று விட மாட்டார்கள் என்று கூறுவார்கள். ஆனால் மற்றவர்களோ, இல்லை, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு முன்பே சென்று விட்டார்கள் என்று கூறுவார்கள். மக்கள் அபுபக்கர் மற்றும் உமர் ஆகிய இருவருக்கும் கட்டுப்பட்டு நடந்தால் அவர்கள் நேர்வழி அடைவார்கள் என்று கூறினார்கள். பிறகு நாங்கள் மக்களிடம் நண்பகல் நேரத்திலிருந்து சென்றடைந்தோம். அப்போது வெப்பத்தால் பொருட்கள் எல்லாம் சூடேறி விட்டிருந்தன. மக்கள், அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் அழிந்தோம், எங்களுக்கு கடுமையான தாகம் ஏற்பட்டுள்ளது என்று கூறினர். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுக்கு எந்த அழிவும் இல்லை என்றார்கள். பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எனது சிறிய பாத்திரத்தை எடுத்து வாருங்கள் என்று கூறி அந்த நீர் குவளையை கேட்டார்கள். பின்னர் அதிலிருந்து சிறிது தண்ணீரை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊற்ற அதை நான் மக்களுக்கு புகட்டி கொண்டிருந்தேன். மக்கள் அந்த குவளையில் தண்ணீரை கண்டதுதான் தாமதம். அதை பெறுவதற்காக முந்தியடித்து அதன் மீது விழுந்தனர். இதை கண்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இங்கிதம் பேணுங்கள், உங்கள் அனைவரின் தாகமும் தீரும் என்றார்கள். அவ்வாறே மக்கள் நடந்து கொண்டனர். இவ்விதம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணீர் ஊற்ற அதை நான் மக்களுக்கு புகட்டி கொண்டிருந்தேன். இறுதியில் என்னையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் தவிர வேறெவரும் மிஞ்சவில்லை. பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணீர் ஊற்றியபடி என்னிடம், நீங்கள் பருகுங்கள் என்றார்கள். நான், தாங்கள் பருகாதவரை நான் பருக மாட்டேன் அல்லாஹ்வின் தூதரே என்றேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மக்களுக்கு தண்ணீர் புகட்டுபவரே அவர்களில் இறுதியாக பருக வேண்டும் என்றார்கள். ஆகவே நான் பருகினேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பருகினார்கள். பிறகு மக்கள் தாகம் தணிந்து மகிழ்ச்சி அடைந்தவர்களாக அந்த நீரை நோக்கி வந்தனர். இதன் அறிவிப்பாளரான அப்துல்லாஹ் பின் ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள்: